கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2023க்கான டான்செட் சீட்டா பிஜிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு எல்லாருமே வந்து அடுத்தது ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருந்தேன், உங்களுக்கான இஷ்யூ இருக்கா, அந்த இஷ்யூவெல்லாம் வந்து நீங்கள் உடனடியாக சரி பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லா வீடியோக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டான்செட்டோட வெப்சைட்குள்ளே வந்துருங்க. டான்செட்டோட வெப்சைட்குள்ளே வந்ததுமே உங்களுக்கு வந்து பழைய மாதிரி தான் இருக்குது, இதில் சின்னதாக ஒரே ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம பண்ணக்கூடிய தப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிஜி அப்படிங்கிறது உங்களோட லைஃபோட பாத்தையே அப்படியே மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒன்று. ஸோ அதை எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ இதாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள், உங்களோட அப்ளிகேஷன் ஐடி உள்ளே இருக்கான்னு செக் பண்ணி அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அஸ் ஆன் 4/3/2023 அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. 4ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ பேருக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் த இஷ்யூஸ், அதர்வைஸ் ஹால் டிக்கெட் வில் நாட் பி இஷ்யூடு. நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இஷ்யூவை கிளியர் பண்ணல அப்படின்னா ஹால் டிக்கெட் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அவங்க இப்போது வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இஷ்யூவை கிளியர் பண்ணலனா ஹால் டிக்கெட் வராது, ஹால் டிக்கெட் வந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும், ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆகாது. நீங்கள் 1000 கட்டியிருப்பீங்க, 1500 கட்டிருப்பீங்க, 600லாம் கட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆகாது. ஸோ வேஸ்ட் தான் உங்களுக்கு மணி. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், ஒன்றுமே இல்லை, பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோலாம் சைன் இஷ்யூ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு இருக்குன்னா 1192 பேருக்கு இஷ்யூ இருக்குது. 1192 அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆக போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க ரிஜெக்ட் பண்ணலை, பட் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் எப்போக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும், உடனே சேஞ்ச் பண்ணுங்கள், எதுக்கு இதுக்குன்னு டைமு. ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோட்டோ சைனு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. போய் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிய போகுது உங்களுக்கு ஃபோட்டோ மிஸ்டேக்கா இல்லை சைன் மிஸ்டேக்கானு. எதை அப்லோட் பண்ண சொல்லி ஆப்ஷன் இருக்கோ உடனே அப்லோட் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு மாறிடும், நாளைக்கே அவங்க ஓகே பண்ணிட போகிறாங்க, ஹால் டிக்கெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க, வரப்போகுது. ஸோ 1192 பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நிறைய இஷ்யூ இருந்தது, 4000 கிட்டத்தட்ட இருந்தது, இப்போது நிறைய பேர் சரி பண்ணிடியாச்சு. ஸோ சரி பண்ணியும் 1192 பேருக்கு இன்னும் இஷ்யூ இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோ இஷ்யூ, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வேணும், அடுத்தது இந்த மாதிரி சைன் இஷ்யூ, இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி சைனை மாற்றி கொடுங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடியது. இதை மட்டும் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன் வந்து இவ்வளோ பேர் இதை வந்து ஒரு சீரியஸே இல்லாமல் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. 1192 பேர் இன்னும் இஷ்யூ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ கிட்டத்தட்ட யோசித்து பாருங்கள், ஒரு ஆளுக்கு 1000 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணாலுமே 1192 பேருக்கு எவ்வளோ ஆகுது அமௌண்ட்டு இல்லையா? ஸோ அதுவுமே எம்இ எம்டெக்காக இருந்தீங்கன்னா அதுக்கு 1600 ரூபா வரையெல்லாம் கட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ லிங்க் ஃபார் லாகின் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் செய்ய கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இங்கே வருங்க லாகின். இதில் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ டவுன்லோடிங் ஆஃப் கால் டிக்கெட் டென்டேட்டிவாக 11 சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூவெல்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னா 11ஆம் தேதி வருமாங்கிறது தெரியாது. ஏன்னா எக்ஸாம் உங்களுக்கு வந்து 22 தானே சொல்லியிருக்காங்க, ஒரு வாரம் முன்னாடி கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் 10 நாள் முன்னாடி கொடுத்தே ஆகணும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் அவங்க வந்து 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் நான் ஒரு வாரம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒன்றாந்தேதி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இஷ்யூவை கிளியர் பண்ணலை அப்படின்னா ஹால் டிக்கெட் வராது, நாங்கள் வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படிங்கிறதால அதை கூட அவங்க வந்து ஒரு ரீசனாக வச்சு உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு மட்டும் ஹால் டிக்கெட் கொடுத்து அவங்களுக்கான இதுவை அலோகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதி ஹால் டிக்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீரியஸாக எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இன்னும் இந்த விஷயம் தெரியுது, இந்த விஷயம் தெரியப்படுத்துங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது, புதுசாக யாரும் வரப்போகிறது கிடையாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உன்னோட ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணுறா. நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம், நான் தான் அன்னைக்கே செக் பண்ணுறேன், அன்றைக்கி எல்லாம் கரெக்டாக இருந்தது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது, டெய்லியும் செக் பண்ணணும். நேற்றுக்கு இஷ்யூ இல்லாதவனுக்கு இன்றைக்கி இஷ்யூ இருக்கும், போன வாரம் இஷ்யூ இல்லை ஆனால் இன்றைக்கி இஷ்யூ வந்திருக்கும். ஒருத்தன் டெய்லியும் செக் பண்ணிகிட்டே வருவான், எல்லா நாளும் கரெக்டாக இருந்திருக்கும், கடைசியாக நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறப்போ இன்றைக்கி அவனுக்கு இஷ்யூ வரும். ஏன்னா ஒவ்வொன்றையும் மேனுவலாக தான் அவங்க செக் பண்ணுறாங்க. மேனுவலாக செக் பண்ணும்போது இஷ்யூ என்னென்ன இருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி மேனுவல் செக்கிங் நடக்கும்போது என்றைக்கு வேணாலும் இஷ்யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே டெய்லியும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். இந்த PDF டெய்லியும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட நம்பர் இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இதுதான் முக்கியமான விஷயம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க, தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஒரே விஷயம், அவ்வளோதான், சரிங்களா? இது சொல்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான வீடியோவே. ஸோ சீரியஸாக எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். விளையாட்டுத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை விளையாட்டாயிரும், பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் அண்டு சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் வேணும், எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி வேணும், பிஇ பிடெக்காக இருந்தாலும் சரி, எம்பிஏ எம்சிஏ எனி திங், எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜோ அல்ல காலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பரும் நான் வந்து குரூப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலமாக எனக்கு கால் கூட பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அதுக்கான கொரிஸ் நீங்கள் இருந்தது அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ சர்வீஸாக தான் செய்கிறேன், நான் யாருக்கிட்டேயும் அமௌண்ட் வாங்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் பிங் பண்ணலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.